கவனித்து பார்த்தோமேயானால் அதிகபட்சம் 3 வருடங்களுக்கு முன்னால் எல்லோரும் பொறியியல் பட்டப்படிப்பை தேடிச் சென்று ஆட்டு மந்தை போல் ஒரு பக்கமாகவே நகர்ந்தனர். இந்த மோகம் நீடித்த காலகட்டத்தில் கலை மற்றும் அறிவியல் படிப்பை ஒருவர் கூட சீண்டி பார்க்கவில்லை. அதை பற்றி தெரிந்து கொள்ள கூட யாரும் தயாராக இல்லை என்று கூறலாம். ஊடக கல்வி, தொல்லியல் துறை, வணிகம், வரலாறு, உளவியல் என இன்னும் ஏராளமான துறைசார் படிப்புகள் வேலை வாய்ப்பு அதிகம் இருந்தும் கேட்பாரற்று கிடந்தன. ஆனால் தற்போது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கூட்டம் அலைமோதுகிறது. அதிலும் குறிப்பாக ஊடகத்துறை படிப்பிற்கு வரவேற்பு ஏகு போகும். தற்போதைய சூழலில் பொறியியல் கல்லூரிகளில் சீட்டை நிரப்ப கல்லூரி நிர்வாகம் காலில் மட்டும்தான் விழவில்லை. நான் கூறப்போவதற்கான எடுத்துக்காட்டு தான் இவை. காலம் காலமாக இந்நிலையில் தான் சுழன்று கொண்டிருக்கிறது. கல்வியில் தொடங்கி சமூக வலைதளம் வரையிலும் இப்பிரச்சனை தொடர்கதையாகியுள்ளது. டெல்லி பேருந்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரிழந்த நிர்பயாவின் சம்பவத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து காஷ்மீர் சிறுமி ஆஷிபா, பொள்ளாச்சி பாலியல் சம்பவம், தஃப்ரேஸ் அன்சாரி, நீட் அனிதா என இவைகளையெல்லாம் தாண்டி நேசமணி என தேவையற்றதை பகிர்ந்த நாம் இவற்றை பகிர்ந்ததனால் தீர்வு கிடைத்ததா என்று எண்ணுவது கூட இல்லை. உண்மை என்னவோ, இவற்றை ட்ரெண்ட் செய்துவிட்டு அதிகபட்சம் 1 வாரமோ அல்லது 1 மாதத்திலோ மறந்துவிட்டு அடுத்த ட்ரெண்டை நோக்கி பயணிக்கிறது நெட்டன்சர்களின் கூட்டம். அடுத்த ஒரு ட்ரெண்ட் சிக்கினால் அதற்கும் இதே கதிதான். மேற்கத்திய நாடுகளை நம்முடன் ஒப்பிட்டோமே ஆனால் அவர்கள் இது போன்று ட்ரெண்ட் செய்வதை தவிர்த்துவிட்டு களத்தில் இறங்கி தீர்வு எட்டும் வரை போராடி வெற்றி பெறுகின்றனர். எதற்கும் ஆகாத ஹாஷ் புள்ளிங்கோ என்ற சொல்லை ட்ரெண்ட் செய்து பெரும் வீழ்ச்சியை சந்தித்து வரும் இந்திய பொருளாதாரத்தின் நிலையை நாமாகவே ஓரங்கட்டி நம்மை நாமே முட்டாள்கள் ஆக்கி கொண்டிருக்கிறோம். சமூக பிரச்சனை ஒன்றை அரசாங்கம் தீவிரவாத தாக்குதல், கைது படலங்கள், அதிரடி சட்ட திருத்தம், போர் நடவடிக்கைகள் போன்றவற்றை கொண்டு திசை திருப்புகின்றது என்றால் நெட்டிசன்கள் உருவாக்கிய ட்ரெண்டிங்கும் அவற்றை பகிரும் நாமும் அதையே தான் செய்கிறோம். இந்த விஷயத்தில் அரசும் நாமும் ஒன்றே. எந்த ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றியடையாமல் அதனை கைவிட மாட்டோம் என்ற எண்ணமும், இறுதி தீர்வு காணும் வரை போராடுவோம் என்ற எண்ணமும் தான் சிறந்த சமூக மாற்றத்தை உண்டாக்கும். அம்மாற்றம் நிரந்தரமாகவும் இருக்கும். இது போன்ற ட்ரெண்டிங்கான டாபிக்கை ஷேர் செய்வதனால் என்ன பயன் இருக்க போகிறது? அதிகபட்சம் 1 மாதம் அந்த தாக்கம் இருக்குமே தவிர அதற்கு பின் அது உயிரற்றதுதான். இந்த பழக்க வழக்கத்தை மாற்றினால் மட்டுமே உண்மையான எழுச்சியுடன் மக்கள் அநீதிக்கு எதிராக போராட துவங்குவர். அது போராட்டம் என்பது நெட்டிசன்கள் செய்து வைத்த வீணான கான்செப்டை அனைவருக்கும் பரப்புவது அல்ல, அதையும் தாண்டி உள்ளது. இப்படி நாமாகவே நமக்கு நாமும் போட்டி கொண்டு ட்ரெண்டிங்கில் மூழ்கி கிடக்க நம்மை அழிக்க நினைக்கும் ஆதிக்க சக்திகள் சவடாலாக தங்களது வேலையை திறம்பட செய்து கிட்டத்தட்ட வெற்றியும் அடைய போகிறது. வரவிருக்கும் தமிழினத்தை அழித்துழைப்பையும் ட்ரெண்டிங் ஆக்காமல் சற்று சிந்திக்க வேண்டும். குயிக்ல நியூஸ் செய்திகளுக்காக பாஷாவுடன் நெட்டிசன்களை.